வணக்கம். ஜால்மாரியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருத்தந்தை ஆண்டன் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனர்ஜெனா ஜெரார்ட், கில்பர்ட் ஜெசுராசா, இறைக்குமரன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்பு செய்திகள். பூமியின் அழுகுரலுக்கு செவி கொடுங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களிலும் கவன ஈர்ப்பு போராட்டம். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசு யாழ் மறைமாவட்ட ஆயருடன் சந்திப்பு. வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான மெய்வல்லுனர் போட்டியில் புனித மடத்தினார் சிறிய குறுமட மாணவன் தங்கப்பதக்கம். விரிவான செய்திகள். இயற்கை பேரிடர் மற்றும் காலநிலை நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் அழுகுரலுக்கும் இப்பூமியின் அழுகுரலுக்கும் நாம் அனைவரும் செவிமடுக்க இறைவேண்டல் செய்வோம் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது செப்டம்பர் மாத சபக்கரத்தில் அழைப்பு விடுத்துள்ளார். பூமியின் வெப்பநிலையை நாம் கணக்கெடுத்தால் அதற்கு காய்ச்சல் இருப்பதை நாம் அறிய முடிவதுடன் நாம் நோயுறுவது போல் அதுவும் நோயுற்று நோயாளியாக இருப்பதை உணர முடியும் எனவும் தனது சபக்கரத்தில் சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பூமியின் இவ்வேதனை குரலுக்கு நாம் செவி மடுக்கின்றோமா என்ற கேள்வியையும் முன்வைத்துள்ளார். இயற்கை மற்றும் போர் பேரிடர்களால் அதிக அளவில் துன்புறும் ஏழை மக்களே வெள்ளப்பெருக்காலும் வெப்பக்காற்று அலைகளாலும் வறட்சியாலும் தங்கள் சொந்த குடியிருப்புகளை விட்டு வேறு இடங்களுக்கு குடிபெயர வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் குரலுக்கு நம் செவிகள் திறக்கின்றனவா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார். தட்பவெப்பநிலை மாற்றம், மாசுக்கேடு, உயிரின பன்மையத்தின் அழிவு போன்றவைகளை உள்ளடக்கியுள்ள சுற்றுச்சூழல் நெருக்கடி நம் பதிலை எதிர்பார்க்கின்றது என கூறியுள்ள திருத்தந்தை, நாம் ஒவ்வொருவரும் நம் தனிப்பட்ட மற்றும் சமூக பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்து ஏழ்மைக்கு எதிராக போராடவும் இயற்கையை பாதுகாக்கவும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் தன் செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார். கத்தோலிக்க திருஅவையில் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி படிப்பு மீது அக்கறைக்கான சப நாளாக சிறப்பிக்கப்படுவதுடன் திருத்தந்தையின் செப்டம்பர் மாத சப கருத்து சுற்றுச்சூழலை மையம் கொண்டதாக இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி தேர்தலின் பொது வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் அவர்கள் யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரோர் தந்தை யாஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். 31 திகதி இன்று சனிக்கிழமை யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் சமமான அபிவிருத்தி மேற்கொள்ளல், சமயங்கள் ஊடாக ஒற்றுமையை வலுப்படுத்துதல், இளைஞர்களுக்கான கல்வி மற்றும் விளையாட்டுத்துறையை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுதல் போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இச்சந்திப்பில் இலங்கை முன்னாள் கிரிக்கெட் அணி தலைவர் அர்ஜுன ரணதுங்க, காவிந்த மகாலந்த ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களால் கவன ஈர்ப்பு போராட்டங்களும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி 30 தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்ற இப்போராட்டங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, திருகோணமலை ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்றன. கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட பேரணி கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் ஆரம்பமாகி கிளிநொச்சி டிப்போ சந்தியை சென்றடைந்து பிரகடனம் வாசிக்கப்பட்டது. இப்பேரணியில் கிளிநொச்சி பங்கு தந்தை அருத்தந்தை சில்வஸ்டர்தாஸ், வேலன் சுவாமி குருக்கள், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், பொதுமக்களின பலரும் பங்கு பெற்றிருந்தனர். வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான மெய்வல்லுனர் போட்டி கடந்த 20 திகதி தொடக்கம் 24 திகதி வரை யாழ் துறையப்பா விளையாட்டரங்கில் நடைபெற்றது. 5 மாவட்டங்களிலும் உள்ள 13 வலயங்களையும் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் இப்போட்டிகளில் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளில் பங்கு பெற்றிய யாழ் புனித பத்திரீசியார் கல்லூரி மாணவனும் புனித மடத்தினார் சிறிய குறுமட மாணவருமான செல்வன் நிலக்சன் 20 வயதிற்குட்பட்ட ஆண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 400 மீட்டர் தடைதாண்டல் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றுள்ளார். ஜாழ்புனித பத்திரிசியார் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட வருடாந்த பரிசளிப்பு விழா 30 தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கல்லூரி மத்தியூஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருத்தந்தை திருமகன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கல்லூரி முகாமையாளர் ஜாழ் மறைமாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில்
2023 கல்வியாண்டில் கல்வி மற்றும் இணைப்பாடு விதான செயற்பாடுகளில் சிறந்த முறையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன. எம்எஸ்எஃப் நிறுவனத்தின் தென்னாசிய பிராந்திய தலைவர் திரு தவரட்னம் மதிமாறன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், இலங்கை துடுப்பாட்டு தரவு ஆய்வாளர் திரு விஜயசிங்கம் விதுபால அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மன்னார் மறைமாவட்டம் முருங்கன் பங்கை சேர்ந்த சலேசியன் துறவர சபை திருத்தொண்டர் சிவமாலை சராம் சத்யதாஸ் அவர்களின் குருத்துவ திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு கடந்த 29 வியாழக்கிழமை நடைபெற்றது. மன்னார் புனித சுபசியார் பேராலயத்தில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு திருப்பலியில் திருத்தொண்டர் சிவமாலை சராம் சத்யதாஸ் அவர்கள் புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இத்திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கில் சலேசியன் துறவர சபை மாகாண முதல்வர் அருட்தந்தை ரொசான் மிராண்டா, அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்தந்தையின் உறவினர்கள், இறை மக்கள் என பலரும் கலந்து செபித்தனர். கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களமும் யாழ் மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையமும் இணைந்து முன்னெடுத்து மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறையாசிரியர்களுக்கான கருத்தமர்வு 31 சனிக்கிழமை இன்று புதுக்குடியிருப்பு புனித சோசியப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. புதுக்குடியிருப்பு பங்கு தந்தை அருட்தந்தை அன்டனி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியோக் வின்சென்ட் அவர்களின் வழிநடத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கருத்துரைகள், குளிர்ச்சி ஏற்பாடுகள், விளையாட்டுகள் என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 150 வரையான மாணவர்களும் 15 வரையான ஆசிரியர்களும் பங்கு பற்றி பயனடைந்தனர். கட்டைக்காட்டு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி வார சிறப்பு நிகழ்வுகள், பங்கு தந்தை அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அருட்சகோதரன் ஜான் கில்டன் அவர்களின் உதவியுடன் கடந்த வாரம் நடைபெற்றன. 18 ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி கொடியேற்றப்பட்டு திருப்பலியுடன் ஆரம்பமாகிய இந்நிகழ்வில் விளையாட்டுகள், மறைக்கல்வி மாணவர்கள், மறையாசிரியர்களுக்கான கருத்தமர்வுகள், தீப்பாசுரை, வினாவிடை போட்டி என்பன இடம்பெற்றன. கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலயம், வெற்றிலைக்கேணி புனித அந்தோனியார் ஆலயம் மற்றும் இயக்கச்சி புனித சுபஸ்தியார் ஆலயம் மறைக்கல்வி மாணவர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வுகளின் இறுதி நாள் நிகழ்வுகள் கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலயத்தில் 25 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன. அன்றைய தினம் காலை யாழ் மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்கள் தலைமையில் சிறப்பு திருப்பலையும், தொடர்ந்து மறைக்கல்வி வாரத்தை சிறப்பித்து நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வுகளில் 180 வரையான மறைக்கல்வி மாணவர்களும் 16 மறையாசிரியர்களும் பங்கு பெற்று பயனடைந்தனர். மன்னார் மறை மாவட்ட அருட்தந்தை டக்ளஸ் மில்டன் லோகு அவர்களின் எழுத்தியவை நூல் வெளியீடு மற்றும் பூந்தென்றல் காற்று இசை விரலி அறிமுக நிகழ்வு கடந்த 25 ஞாயிற்றுக்கிழமை பேசாலை சென்ட் மேரிஸ் வித்தியாலயத்தில் நடைபெற்றன. பேசாலை பத்திமா கழக தலைவர் திரு புரூனோ டயஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை விக்டர் சோசை அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை வெளியிட்டு வைக்க, நூலுக்கான நயப்புரையை மாங்குளம் அமதிகரங்கள் இயக்குனர் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை அன்புராஸ் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்வில் பேசாலை பங்கு தந்தை அருட்தந்தை சத்யராஜ், கரிதாஸ் வாழ்வுதிய இயக்குனர் அருட்தந்தை அருள்ராஜ் குரூஸ், மன்னார் புனித சவேரியார் பெண்கள் கல்லூரி சங்கீத ஆசிரியை திருமதி ஆன் தர்சிகா மெல்பர் டலிமா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும், பேசாலை சென்ட் மேரிஸ் வித்தியாலய அதிபர் திருமதி பிபியன் பீரிஸ் மற்றும் பேசாலை பத்திமா கழக ஆலோசகர் திரு கிறிஸ்டி ரெவல் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து நிகழ்வை சிறப்பித்தனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் செப்டம்பர் மாதம் 3 செவ்வாய்க்கிழமை திருத்தந்தையும் மறைவல்லுநருமான புனித பெரிய கிரகோரி நினைவு நாள். செப்டம்பர் மாதம் 5 வியாழக்கிழமை கன்னியான புனித அன்னை தெரேசா நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் முன்னெடுக்கும் சிறிய லூர்து அன்னை திருத்தலம் நோக்கிய 19 தமிழர் திரு யாத்திரை நாளைய தினம் 3 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதென நெதர்லாந்து ஆன்மீக பணியகத்தினர் தெரிவித்துள்ளனர். ஞாயிறு காலை 11 சிறப்பு நற்கருணை வழிபாடும், மதியம் 1 புனித கன்னிமரியாவின் பிறப்பு விழா திருப்பலியும் நடைபெற உள்ளன.
திருப்பலியை தொடர்ந்து அன்னையின் திருச்சுருவ பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெறவுள்ளதுடன் திருவிழா திருப்பலியை அமலமரித்தியாய்கள் சபை யாழ் மாகாண முதல்வர் அயர்தந்தை இயந்தன் பச்சைக் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுக்க உள்ளார். இந்நிகழ்வில் கலந்து அன்னையின் ஆசீரை பெற்றுச் செல்ல நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தினர் புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். ஜால்மறை கோட்ட குற்களுக்கான ஒன்று கூட கடந்த 28ஆம் தேதி புதன்கிழமை குருநகர் புனித ஜாகப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமலமரித்தியாய்கள் சபையைச் சேர்ந்த அருத்தந்தை டேமியன் அவர்கள் கலந்து ஆன்மீக வாழ்வு பற்றி கருத்துரை வழங்கினார். தொடர்ந்து நற்கருணை வழிபாடும் குருக்களுக்கான கூட்டமும் இடம்பெற்றன. புங்குடுதீவு பங்கில் முன்னெடுக்கப்பட்டு வந்த பீடப்பணியாளர் மாதத்தின் நிறைவு நாள் நிகழ்வுகள் கடந்த 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அங்கு நடைபெற்றது. பங்கு தந்தை அருத்தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் அன்றைய தினம் காலை சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து பீடப்பணியாளர்களுக்கு இடையிலான கரப்பந்தாட்டம் மற்றும் உதைபந்தாட்ட போட்டிகளும் இடம்பெற்றன. தொடர்ந்து அன்றைய தினம் மாலை பீடப்பணியாளர்களுக்கான விளையாட்டுகளும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் தீவக மறைக்கோட்ட பீடப்பணியாளர் இணைப்பாளர் அருத்தந்தை அஜந்தன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் அருட் சகோதரன் ரணிஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் பக்தி சபை தலைவர்கள் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர். பாசையூர் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட முதல் நன்மை பெறவுள்ள மாணவர்களுக்கான பாசறை நிகழ்வு கடந்த 29ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருத்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருமதி டினோ மற்றும் திரு நெல்சன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கருத்துரைகள், குளிர்ச்சி ஏற்பாடுகள், விளையாட்டுகள் ஊடாக மாணவர்களை நெறிப்படுத்தியிருந்தார்கள். இந்நிகழ்வில் 35 வரையான மாணவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். லம்போதிரா உள விழிப்புணர்வு செயற்பாட்டு நிலையத்தின் ஏற்பாட்டில் பழை மத்திய கல்லூரியின் தரம் 11 மாணவர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட உள விழிப்புணர்வு கருத்தமர்வு 30, 31ஆம் தேதிகளில் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் திரு குமாரசாமி ரவீந்திரா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் லம்போதிரா உள விழிப்புணர்வு செயற்பாட்டு நிலைய ஸ்தாபகரும் திருகோணமலை வலயக்கல்வி பணிப்பாளருமான திரு தினகரன் ரவி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அகில இலங்கை தொழில் வழிகாட்டல் ஆலோசகர் திரு விஸ்வ இந்தன், திரு சிவதனேஷ், அருட் சகோதரி சிறிய புஷ்பம், திரு தினகரன் ரவி ஆகியோர் வளவாளர்களாக கலந்து மாணவர்களை வழிபடுத்தினர். உள அமைதி மேம்பாட்டில் சுயகற்றலை விருத்தி செய்து தொலைநோக்கு உருவாக்கலை நோக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்விற்கான அனுசரணையை பாடசாலையுடன் இணைந்து கல்லூரியின் பழைய மாணவர்களான திரு வினாசி தம்பி குடும்பத்தினர் வழங்கியிருந்தனர். இந்நிகழ்வில் 80 வரையான மாணவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். சல்வட்டோரியன் சபை அருத்தந்தை நிர்மல் சுரஞ்சன் அவர்கள் மருத்துவ மற்றும் ஆலோசனை உளவியல் கற்கை நெறியை கொழும்பு இனோவேட்டர்ஸ் கேம்பஸில் நிறைவு செய்து முதுகலை மாணி பட்டம் பெற்றுள்ளார். இவருக்கான பட்டமளிப்பு கடந்த 24ஆம் தேதி சனிக்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்கு ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. மன்னார் மறை மாவட்டத்தின் வவுனியா மறைக்கோட்ட பங்குகளில் பணியாற்றும் மறையாசிரியர்களுக்கான சிறப்பு ஒன்றுகூடல் கடந்த 24ஆம் தேதி சனிக்கிழமை வேப்பங்குள பங்கில் நடைபெற்றது. மன்னார் மறை மாவட்ட மறைக்கல்வி இயக்குனர் அருத்தந்தை ரோக்சன் குரூஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வேப்பங்குளம் பங்கு தந்தையும் வவுனியா மறைக்கூட்ட முதல்வருமான அருத்தந்தை டெஸ்மன் ஆஞ்சலோ அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலி, நற்கருணை வழிபாடு, கருத்தமர்வு, கருத்துரைகள் என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 90 வரையான மறையாசிரியர்கள் கலந்து பயனடைந்தனர். ஆயர் பேரருத்தந்தை ராய்ப்பு ஜோசிப்பு அவர்களின் நினைவாக மன்னார் பிராந்திய சிரேஷ்ட உதிப்பந்தாட்ட சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட 40 வயதிற்கும் மேற்பட்டோருக்கான உதைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டி கடந்த 24, 25ஆம் தேதிகளில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டிகளில் வடமாகாணத்தின் 5 மாவட்ட அணிகளும் பங்கு பற்றியதுடன் மன்னார் மாவட்ட அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. மட்டக்களப்பு மறை மாவட்டம் பெரியகல்லாறு புனித சிவமாலை அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருத்தந்தை ஆண்டன் டெரன்ஸ் ராகில் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை அருத்தந்தை அன்னதாஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். அத்துடன் செங்கலடி புனித நீக்கிலார் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருத்தந்தை நிகஸ்டன் பீட்டர்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை சொமஸ்கன் சபை அருத்தந்தை மகிமதாஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். மட்டக்களப்பு மறை மாவட்டம் புளியந்தீவு புனித மரியாள் பேராலய இளையோரும் கரிதாஸ் எஹிட் நிறுவனமும் இணைந்து முன்னெடுத்த இரத்து தான முகாம் கடந்த 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருத்தந்தை நிக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 30 வரையான குருதி கொடியாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள்.
யாழ் புனித ஆரோக்கியநாதர் ஆலய வருடாந்த திருவிழா பேராலய பங்கு தந்தை அருத்தந்தை ஏரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 26ஆம் தேதி நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி அதிபர் அருத்தந்தை தயாபரன் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அவர்தந்தை டியூக் வின்சன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். தர்மபுரம் புனித சவேரியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அவர்தந்தை நிக்சன் கோலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் 31ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 30ஆம் தேதி நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி உருவாக்குனர் அவர்தந்தை ரவிராஜ் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை பெனட் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி நிறைவில் புனிதரின் திருச்சுரூப பவனியும் ஆசிர்வாதமும் நடைபெற்றன. யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் சங்க உறுப்பினரான தயாளினி ரதீஷ்குமார் அவர்களின் அன்பு தந்தை முடியப்பு சிங்கராயர் அவர்கள் கடந்த 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார். பாசியூரைச் சேர்ந்த ஈழத்தின் கவிஞரும் எழுத்தாளரும் அரங்க ஆளுமையாளருமான இவர் பாசையூரானை பாடு, தூதுபோ தென்றலே, வியாகுல அன்னை வெண்பா, மடுகன்னை பிள்ளைத்தமிழ் போன்ற மரபு கவிதை நூல்களையும், கூவி பறந்த கோகுலங்கள், பாசையூரும் நாட்டுக்கூத்தும் போன்ற ஆய்வு நூல்களையும், செம்மனத்தான் என்ற நாட்டுக்கூத்தினையும், உயிராயுதம் என்ற முள்ளிவாய்க்கால் துயரங்களையும் வெளிப்படுத்திய குறுங்காவியத்தினையும், பத்திரிகைகளில் பல கட்டுரைகளையும் பல நாடகங்களையும் எழுதியவர். அன்னாரின் வாழ்விற்காக நன்றி கூறி ஆன்மா இறைவனில் இழைப்பார மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பூமியின் அழுகுரலுக்கு செவி கொடுங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களிலும் கவனயீர்ப்பு போராட்டம். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசு யாழ் மறை மாவட்ட ஆயருடன் சந்திப்பு. வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான மெய்வல்லுனர் போட்டியில் புனித மடத்தினார் சிறிய குறும்பட மாணவன் தங்கப்பதக்கம். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜெனா ஜெராட், கில்பர்ட் ஜெசுராசா, இறைக்குமரன். We'll be right back.